ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏஸ் கார்ஸ் அண்ட் ஃபன். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 300 டைமண்ட் எப்படியோ டாப் அப் பண்ணியாச்சு, கஷ்டப்பட்டு அப்படிப்பட்டு இப்படிப்பட்டு ஏதோ 300 டைமண்ட் டாப் அப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 300 டைமண்ட் வச்சு நம்ம வந்து என்ன ஆக போகிறோம்னு உங்களுக்கு எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கோன்னு எல்லாருமே வந்து பின்னாடி என்னடா ரெக்க மாதிரி இருக்குன்னு பார்ப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அசாசின் கிரீட் பார்த்தீங்களா, ஸோ 200 டைமண்ட் டாப் அப் பண்ணோன்னே இந்த பேக் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பேக் வந்து வாங்கியாச்சு. கூடவே வந்து ஃபஸ்ட்டு டாப் அப் பண்ணால் என்ன கொடுப்பாங்க, நம்ம ஜோசப் கொடுத்தாங்க. தலைவி வந்து ஏதோ காயின் வச்சு ஏதோ மேஜிக்லாம் பண்ணிகிட்ருக்காப்புல, ஆனால் நமக்கு தான் என்னன்னு தெரில. சரி, இந்த அப்புறம் இந்த கேரக்டர் கொடுத்தாங்க, அப்புறம் பேகு கொடுத்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 308 டைமண்டுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா 250 டைமண்டு. நான் என்ன பண்ணிட்டேன், 240 ரிடீம் கோட் எடுத்துட்டேங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து. போய் பார்க்குறேன் இன்சஃபிஷியன்ட் பேலன்னு, சரி பேங்க்கில் தான் காசு இல்லை அப்படின்னு பார்த்தா இது ஒர்க் ஆகலைங்க. 250 போல 240 போட்டோம், அதெல்லாம் ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ வந்து வாங்கிடுவோமா, ஏன்னா ரொம்ப நாள் ஆசை ரிச்சுன்ற பண்டில் வாங்கணுன்றது. வாங்கியாச்சு போடு, வெறித்தனம் கங்க்ராச்சுலேஷன் போடு. ஃபுல் ஆம் டேட்டூ அது பேர். சரி, எதுவாக இருந்தால் நமக்கு என்ன போடு எக்யூப் பண்ணிப்போம். ஸோ எதில் வந்து விட்டேன், 250 இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் என்னன்றதை வந்து வீடியோக்குள்ள சொல்லிடுறேங்க. ஸோ நம்ம வந்து இந்த குன்ஃபூ பண்டா பாருங்கள், நம்ம ஒரு தடவை டைமண்ட் செலவு பண்ணாலும் டைமண்டை உடைக்குது. ஏய் இருடே, சைனா பக்கம் போய் ஒன்று விட்டுடுறேன், கை போடி திட்டுருவாங்க ஒன்று. சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட பேக் பேக்கை பார்ப்போங்க. நான் அதை எப்படி ரிடீம் எடுத்துன்றது வந்து வீடியோக்குள்ள ஃபுல்லாக சொல்கிறேன். அப்புறம் முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா யாரும் அளவாக பார்க்க மாட்டீங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதான் பேக் லெவல் 3, இது பேக் லெவல் 2, அப்புறம் பேக் லெவல் 1ங்க. இது என்ன தான் ரெக்க மட்டும் இருக்குது, காணோம் பறவையை காணோம் பேக் லெவல் 1ல. சரி, இப்போ நம்ம வந்து லோன் ஸ்கூலில் போயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன இப்போ வந்து சொல்கிறேன், நம்ம வந்து எப்படி இதை வந்து நான் வாங்கினேன்றதை. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயர் எப்போதும் வந்து லைட்லாம் விளாடுவேன். விளாண்டுகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது ஸ்டோரில் வந்து வச்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா ரிச் பண்டில் 300 ரூபான்ட்டு. நம்ம அனேமா அந்த இதில் பார்க்கும்போது 400 என்னமோ நினைக்கிறேன், என்னன்னு தெரியலை. ஸோ பார்த்திங்கன்னா 300 ரூபான்ட்டுருந்துச்சு. நான் போய் அப்புறம் ரொம்ப நேரம் செல்லு அரைட்டு வச்சுட்டு அப்புறம் பார்த்தோன்னே யோசிக்கிட்டே இருந்தேன், சரி என்னடா அப்போ நான் வாங்கலாமா வேணாமான்ட்டு. சரி 80 ரூபா தானே, 80 × 3 240, சரி 240 ரூபா டாப் அப் பண்ணி வாங்கிடலான்ட்டு அப்பா படம் பார்த்துருந்தாங்க, மாறன் படம் பார்த்துக்கிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துருந்தாங்க. நான் போய் அவங்களை ஊசிப்பட்டேன், அப்பா ஒரு 240 ரூபாய்க்கு டாப் அப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க இப்படியே பார்த்தாங்கன்னு, வேணாண்ணா விட்டுருங்கப்பா நம்ம யூடியூப் சேனலுக்காக தான் அப்படின்னு. சரி பண்ணுவோம்பா அப்படின்ட்டாங்க டக்குன்னு. எனக்கு ஆஹா வா 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 அப்படின்ட்டு. அப்புறம் சரி போய் படு காலையில் பண்ணுவோன்ட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு சரி வந்து பண்ணுடா அப்படின்ட்டு நான் ஜிபேலேருந்து ப்ளே ஸ்டோருக்கு வந்து ரிடீம் எடுத்தேன். அப்புறம் அந்த கோடை வச்சு ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிடீம் எடுத்தால் பார்த்தா ரிடீம் நாட் சக்ஸஸ்ஃபுல் இருந்துருச்சு. நான் அப்போ நினச்சேன் ஜிபேலேருந்து காசு போடும்போது 240 போடணுமா 50 போடணுமான்ட்டு. நான் 250 போட்டேன், சரி எதுக்கு 240 போடுவோன்னு போட்டேன். பார்த்திங்கன்னா இப்படி வந்துருச்சு எனக்கு, ஐயோ போச்சு இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸாக போச்சு, பேங்க்கில் காசு இல்லை அப்படின்னு நினச்சிருந்தேன்னா கடுப்பாயிருச்சு. சரி போய் படுப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு ஒரு 10 ரூபா ரீடீம் பண்ணோம், அது கரெக்டாக வந்துச்சு. அப்புறம் தான் சரி அந்த 240 பதிலாக பார்த்தா அந்த டைமண்டு 3 டைமண்டு 250 ரூபா 310 டைமண்டு. அதனால் கரெக்டாக 310 டைமண்ட் வச்சுருக்கீங்க, ஏன்டா 300 டைமண்ட் வைக்கக்கூடாதாடா, ஏன்டா படுத்துவீங்க அப்படின்ட்டு. சரி ஐயோ எங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்களா, என்னடா அது வரமாட்டேதே ரீடிங் கத்திட்டு நடந்தேன். அப்புறம் சரி நம்ம எதுக்கு இதில் 250 ரூபா மறுபடியும் போட சொல்லிட்டு, நம்ம 280 ரூபா டாப் அப் இருக்குல்ல அது போயிட்டு 3 மடங்கு கொடுத்தோம்னா 240 வந்துருப்பேன், அதை வந்து நம்ம ரிடீம் எடுத்துக்கலான்ட்டு எடுத்தேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 300 டைமண்ட் கொடுத்தாங்க. எப்பா கரேனா நீங்கள் நல்லா இருப்பீனா 100 கோடி ஆண்டுக்கு அப்படின்ட்டு ஒரு வணக்கத்தை போட்டு டக்குன்னு வந்து படுத்துட்டே சரி காலையில் வீடியோ எடுத்து போட்டு. ஸோ இப்போ வந்து காலையில் வந்து எடுத்துட்டு இந்த பார்த்திங்களா லோன் போயிட்டுருக்கேன், எங்கடா செத்து போயிட்டேன்னா. ஸோ காலையில் வீடியோ எடுத்துட்டு நீ சனிக்கிழமை வேறு ஸ்கூலு, நான் மட்டம் போட்டு உட்காந்துருக்கேன், இதை யாராச்சும் பார்த்தாங்கன்னா எங்கே தான் முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்போதும் முடிந்தால் லோன் விளாண்டுட்டுருக்குறோம், வேறு எதுவும் இல்லை.
ஆனால் இப்படி தான் நான் வந்து ரிடீம் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஜிபேயில் போயிட்டு நியூ பேமெண்ட்ஸ் கொடுத்து ப்ளே ஸ்டோருக்கு போயிடும். ப்ளே ஸ்டோர் வந்து பில் பேமெண்ட் அண்ட் ரீசார்ஜ் கோடுன்னு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் எவ்வளோ காசு டாப்அப் பண்ணணுமோ கொடுத்துட்டு கீழே வந்து யூஸ் கோடுன்னு காட்டும். அதை போய் என்ன பண்ணுறீங்க, ப்ளே ஸ்டோர் போயிட்டு பேமெண்ட்டுன்னு இருக்கும், அது கீழே வந்தீங்கன்னா ரிடீம்னு இருக்குமா, அதில் போய்ட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிடீம் வந்து ஒர்க் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் போயிட்டு இப்போ நீங்கள் பத்து ரூபா ஆஃபர் வந்துருக்கு, பத்து ரூபா நீங்கள் போட்டு கீழே வச்சுக்கோங்களேன், கரெக்டாக உங்களுக்கு வந்து பத்து ரூபா ஆஃபர் வந்து ஒர்க் ஆயிரும். ஒன் டைம் பையின்னு கேட்குங்க ஃப்ரீ ஃபயரில், அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப்அப் ஆயிருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த ஜாஸ் பேண்டு வாங்கியிருப்பேன். நம்ம அடுத்த குறிக்கோள் என்னன்னு தெரியுமா, அந்த ரோஸ் கலர் சிங்கச்சாமுடி, அப்புறம் வந்து ஒயிட் கலர் ஷூ. ஒருத்தவங்க கமெண்ட் வந்து எல்லோ கலர் ஷூ வாங்க சொல்லியிருந்தீங்க, ஆனால் நமக்கு வந்து ஒயிட் ஷூ தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா பிளாக் கலர் பேண்ட்டுக்கு ஒயிட் ஷூ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒயிட் ஷூ தான் வாங்க போகிறோம். சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த மேட்ச்குள்ளே போயிடலாங்க. சரி, இப்போ அடுத்த மேட்ச்குள்ளே வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஷார்ட்ஸே போட்டுருந்தேன்னா எங்கள் அப்பா கத்த ஆரம்பிச்சாங்க, என்னடா ஷார்ட்ஸாக போட்டுருக்கேன், எப்படிடா காசு வரும் அப்படின்ட்டு. ஹேய், நான் ஏன் கிள்றா அட திருட்டுக்கில் பயலே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஏன் கிள்ள எடுத்துட்டாப்புல போடு, அவங்கள நான் எடுத்துகிட்டேன். ஸோ எங்கள் அப்பா கத்திட்டே இருந்தாங்க, என்னடா ஷார்ட்ஸாக போட்டுருக்கிற வீடியோ போராடிட்டாங்க, அதான் காலைல உட்காந்து வீடியோ எடுத்துட்டுருந்தேன். ஸோ இந்த வீடியோ நிறைய வியூஸ் போக நினைக்கிறேன் பாப்போம், ஏன்னா ஷார்ட்ஸ் நிறைய வியூஸ் போயிட்டுருக்கு. இப்போ தான் ஏதோ சேனல் வந்து ஏதோ படிப்படியாக ஏறுது, பார்ப்போம் நினைக்கிற மாதிரி. ஆ தம்பி கிளம்பே போடு. இந்த ரிச்சு ஸ்கிரீன் பின்னாடி ஒருத்தன் மூஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அது யார்ட்டுன்னு தெரியலை, உங்களுக்கு யாருக்குன்னு தெரிஞ்சுனா கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கீழே வந்து அந்த பிக்சர் வந்து ஃபோட்டோ போடுறேன், யாரும் கண்டுபிடிங்க. இதோ இங்கே இருங்க, சைட்லேயே இருக்கும் பாருங்கள், அந்த சைடு இருக்கணும் அது. சரி, மேக்டன் வாங்குவோம். ஓகே, வாங்கியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் வந்தாச்சு. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க டீமும் காலி, அவங்க டீமில் ஒருத்தனும் காலி, எங்கள் நம்ம டீமில் ஒருத்தனும் காலி, தலைவர் வேறு சீஸை போட்டு விட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்தாச்சு, ஆனால் அடுத்த மேட்ச் நம்ம தான் கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த ஃப்ரீஸை மட்டும் போடாமல் தான் நம்ம தான் ஜெயிச்சிருப்போம், பரவாயில்ல விடுங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த மேட்ச்சும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மலாம் யார், நம்ம பெரிய ப்ரோ பிளேயர் இல்லை, அதனால் அவங்கள முடிச்சு விட்டேன். நம்பி கிளம்ப கிளம்ப காற்று வரட்டும் அப்படின்னு முடிச்சு விட்டேன். சும்மா தூச்சி தட்டுற மாதிரி ஹா அப்படி தொட்டுட்டு தானே டக்குன்னு செத்துட்டாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஏசிஐடி மேக்ஸ் செவன் வாங்கினாங்க, நான் பாட்டு செவனேன்னு தாங்க உட்காந்துருந்தேன். இங்கே இருங்க, நான் என்ன தீங்கு செய்தோம் அந்த மாதிரி நான் பாட்டு செவனேன் தான் உட்காந்துருந்தேன், அவங்களாம் தான் வந்து அடித்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டாடே பெரிய ப்ரோ பிளேயர் ஹேக்கர் மாதிரி குச்சி குச்சி என்னமோ பண்ணிட்டு இருந்தாப்புல, பார்த்தா டக்குன்னு நம்ம தலைவரையும் போட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அடுத்த மேட்ச் வந்தாச்சுங்க. அதுக்கு அடுத்த மேட்ச்சு நான் வீடியோ டக்கு டக்குன்னு பேசுகிறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணும்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் வந்ததில் நம்ம டீம்மேட்டை முடிச்சிட்டாங்க. ஹுய், எனக்கு ஒரு ஹெட்டு வச்சு இன்னங்க சாவாமல் இருக்கிறாவே, டே செவப்பு கலர் பண்டையா உனக்கு இருக்கடாட்டிக்கு, என் கையில் தாண்டா சாவு உனக்கு. அடுத்த மேட்ச் வந்து இந்த மேப் வந்து ஏடபிள்யூஎம் கன்று வாங்க சொன்னேன் உடனே, டே பாய் ஏடபிள்யூஎம் பாய் ஏடபிள்யூஎம் கத்திட்டு கிடந்தேன், கண்டுக்கவே இல்லை போடாங்க அப்படின்ட்டு. அவன் வந்து யூஎம்பியும் M11 ஐயோ டபுள் பேரல் கட் வாங்கிட்டாப்புல. ஸோ இது வந்து அடுத்த மேட்ச்சு, இவங்க ரெண்டு பேரும் இங்கிட்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து சரி, இவங்க ரெண்டு பேரும் இங்கிட்ட அடிச்சுக்கிட்டோம், நம்ம இன்னொருத்த இருப்பா பாருங்க, அவனை போய் சுற்றி போட்டு முடிச்சிடலாம், ஆஹா நமக்கு இப்படி அறிவு இருக்கா அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அவனே ஒருத்தனை முடிச்சிட்டாங்க. சரி, இங்கேயானே நிற்கணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன், இன்னொருத்தனே அவனே முடிச்சிட்டாடே, உனக்கு ரொம்ப ராசியான கைடா, நீ ரெண்டு பேரையும் முடிச்சுட்டுக்கிற பாரு, அடுத்த மேட்ச் நம்ம ரெண்டு பேரும் முடிக்க போகிறாயின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதே மாதிரி முடிச்சு விட்டாங்க. ஸோ இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎம் இருக்குது பார்த்தீங்களா, வச்சு இந்த மாதிரி வச்சு ஒரே இதாக பண்ணிவிடுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு செத்துறாங்க ஒரே புல்லட்டில். டேய், நான் கத்திட்டு இருந்தேன் கண்ணவங்க பாய் இது என்னது பாய் ஏடபிள்யூஎம் ஏடபிள்யூஎம் கத்திட்டு இருந்தேன், கடைசியில் வாங்கவே இல்லை. ஆஹா, நம்ம டீம்மேட்டுக்கு வந்து ஒரு ஹெட்ஷாட்டை போட்டுவிட்டானா, இந்த மேட்ச் அவனுக்காகவே ஜெயிச்சாகணும் அப்படி அப்படி. ஆ லைட்டாக போட்டாச்சு, ஆஹா மேலே விழுந்துருச்சே உள்ளே விடுக்காமல், இங்கே வேறு எங்கிட்ட இருக்கான்னு தெரில, எங்கே வச்சே குளோவில் காணும், ஐயோ உடச்சு போயிட்டானா, டேய் நம்மளே அப்படி பண்ணுற இவ யார், இந்த சிவப்பு கலர் முடிதானே, இந்த ரெட் கலர் பண்டையா, இன்னையோட என் கையில் தாண்டா உனக்கு சாவு, ஏ தம்பி எங்கிட்டா வர்றடே இருறா, ஒரு ஹெட்ஷாட் வைக்கலாம் பார்த்தா விட மாட்டேங்கிறாயிலே, நம்ம ஒருத்தர் முன்னேறது பிடிக்க மாட்டேங்குது, அதான் வேற ஒன்றும் இல்லை.
ஃப்ளாஷை போட்டுட்டு நம்ம வந்து இங்கே ஓடிடுவோம், ஆனால் கண்டு தெரியாது இல்லை பயப்பிள்ளைக்கு. அதனால் எங்கள் தலைவர் காணோம், தம்பி வெளில வாங்கப்பா, அந்த ஓடுறாப்புல இருங்க, ஏய் அடி அப்படி லைட் எங்கட ஆளும் காணோம் இங்கே நிற்கிற மாதிரி. ஆஹா ஹெட்ஷாட் வேஸ்ட் ஆகிடுச்சு, தம்பி வெயிட் பண்ணுங்க. ஐயோ டே தம்பி வேணாம் அப்படி போடு. சரிங்க சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோன் ஃபீ முடிச்சாச்சு, டாப் அப் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் கசன் ஃபேன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.